முதலில் 36,000 டிக்கெட்டுகள் ரசிகர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக ஏசிடிசி தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏசிடிசி கொடுத்த கடிதத்தில் 20,000 பேர் வருவர் என கூறி அனுமதி பெறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக 21,000 டிக்கெட்டுகள் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டதாக தெரியவந்திருக்கிறது. பெறப்பட்ட அனுமதியை மீறி கூடுதலாக டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருப்பது அம்பலமாக இருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், கூடுதல் தகவல்கள். வணக்கம். ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 20,000 கூடுதலாக டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த மறக்குமா நஞ்சம் இந்த கான்செர்ட்டுக்கு அனுமதி பெறப்பட்டதை விட கிட்டத்தட்ட ஒரு 21,000 டிக்கெட்டுகளுக்கு கூடுதலாக அச்சடிக்கப்பட்டு அதை விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. 20,000 பேர் தான் வருவார்கள் என்று கூறி அனுமதி பெற்றுள்ளது அந்த ஏசிபிசி நிறுவனம். அந்த கடிதம் வந்து தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த கடிதத்துல தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் மட்டும் தான் வருவாங்க, அதற்கு மேல் யாரும் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 20,000 பேருக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசிபிசி நிறுவனம் வந்து தாம்பரம் காவல் ஆணையர் நேரில் சந்தித்து இந்த டிக்கெட்டுகளை இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறது. இந்த 20,000 பேர் வரக்கூடிய இசை நிகழ்ச்சி பெரியாவது 20,000 பேர் வந்திருந்தால் இந்த மாதிரியான குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தாங்க. முக்கியமாக இசை நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி ஏசிபிசி நிறுவனம் போலீஸ்க்கு கொடுத்த கடிதம் தற்போது வெளியாகியிருக்கிறது. தாம்பரம் காவலர் அமல்ராஜுக்கு ஏசிபிசி நிறுவனம் இந்த கடிதம் கொடுத்திருக்கிறது. இந்த கடிதம் தான் இப்பொழுது வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது தொடர்ந்து இந்த கடிதத்துல 20,000 பேர் தான் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அதுல வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 20,000 மேல் இந்த பார்வையாளர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பார்வையாளர்கள் வந்த காரணத்தினாலதான் இந்த நிகழ்ச்சி வந்து அதாவது முற்றிலுமாக குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக பெறப்பட்ட அனுமதியை மீறி கிட்டத்தட்ட ஒரு 41,000 டிக்கெட்டுகள் வந்து அச்சடிக்கப்பட்டிருப்பதாகவும் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏசிபிசி நிறுவனம் அச்சடிக்கப்பட்ட இந்த 41,000 டிக்கெட்டுகளை அடுத்து அதை விநியோகம் செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல வந்து 36,000 டிக்கெட்டுகள் தான் ரசிகர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக ஏசிபிசி தகவல் அனுப்பி சொன்னாங்க. ஆனா இப்போ தற்போது பார்த்தா 36,000 டிக்கெட்டுகளை விற்ற பிறகு மேலும் கிட்டத்தட்ட ஒரு 5,000 டிக்கெட்டுகள் தயார் செய்யப்பட்டு அதை விற்பனையும் செய்திருக்கிறாங்க. இந்த விற்பனை செய்ததுலதான் இவ்வளவு பெரிய குளறுபடி. ஏனென்றால் 7,000 பேர் மட்டும் வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு குளறுபடி ஆயிருக்காது. கிட்டத்தட்ட ஓஎம்ஐசிஆர் சாலையே வந்து விரும்பியிருக்கிறாரு. அந்த அதிக அளவுல டிக்கெட் விற்பனை செய்யப்பட்ட காரணத்தினால வந்த வாகனங்கள் இரண்டு பக்கமே வந்து ஸ்தம்பித்து, அதாவது எந்த பக்கமும் போக முடியாமல் பொதுமக்களும் அவதிப்பட்டு அவர்கள் பார்வையாளர்கள் நிகழ்ச்சி கொண்ட பார்வையாளர்களும் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போக முடியாமல் திணறி கிட்டத்தட்ட ஈசிஆர் ஓஎம்ஆர் சாலைக்கு 8 மணி நேரமாக ஸ்தம்பித்து பெரும் ஒரு அந்த இடத்திற்கே ஒரு குளறுபடி மட்டும் இல்லாம எல்லாரையும் ஒரு அவதிக்குள்ளாக்கியதை இந்த ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட். கூடுதலாக 21,000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இசை நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு குளறுபடியாக ஆகியிருக்கிறது. போலீசாரிடம் அனுமதி பெற்றது போல ஒரு 20,000 டிக்கெட்டு மட்டும் விற்பனை விற்கப்பட்ட டிக்கெட் வந்து அதை அந்த அந்த நிலையில இருந்திருந்தால் இந்த பிரச்சனை எடுத்திருக்கிறாரு. கூடுதலாக டிக்கெட் விற்கப்பட்டதான் ரசிகர்கள் பெரும் அளவில் திரண்டு இந்த மாதிரியான குளறுபடிக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதம் வாயிலாக தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் ஏசிடிசி நிறுவனம் காவல் ஆணையர் அமல்ராஜ் நேரில் சந்தித்து இந்த பர்மிஷன் லெட்டரை கொடுத்ததுதான் அதுல தெளிவாக இந்த 20,000 பேர் தான் நான் வருவார்கள் அதுக்கு மேல வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கைப்பட எழுதி கொடுத்தது அந்த கடிதம் தான் தற்போது வெளியாகிறது. அது மட்டும் இல்லாம அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் வந்து நாங்கள் தனியாக செக்யூரிட்டிகள் வைத்திருக்கிறோம், அவர்கள் வந்து இந்த சாலையில வந்து இருக்கக்கூடிய போக்குவரத்தையும் சீரமைப்பார்கள் என்று தெளிவாக கொடுத்துருக்கிறாங்க. ஆனா அது போல எந்த ஒரு செக்யூரிட்டியுமே அவங்க வந்து முறையாக சாலையில வைத்து இந்த டிராபிக்கை வயலேட் பண்ணல, அந்த டிராபிக் வயலேஷன்ஸ் வந்து சரியாக கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. இது அனைத்திற்குமே வந்து முக்கிய காரணம் ஏசிபிசி நிறுவனம் தான். இவர்கள் சொன்னது போல ஒரு 20,000 பேர் மட்டும் வந்திருந்தா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய குளறுபடி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. முறையாக இந்த கடிதம் இந்த கடிதத்தை வைத்து சரியாக காவல் ஆணையர் விசாரித்தால் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களாக சொல்லப்படுகிறது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.